தமிழக பாறை ஓவியங்கள் குறித்து ராசு பவுன்துறை மற்றும் தொல்லியல் துறை இதுவரை வெளியிட்ட புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம். அப்படித்தான் குமுதி பதிக்கும் போனோம். வழக்கமாக இது போன்ற ஓவியங்கள் எல்லாம் சமவெளியிலிருந்து ரொம்ப தூரம் நடந்து போனால்தான் அடைய முடியும். ஆனால் குமுதி பதி ஓவியங்களோ நமக்கு கடினமான பயணத்தை கொடுக்கவில்லை. கண் போன்ற வடிவத்தில் இருந்த அந்த குகையை பார்த்தவுடனே ஒரு மகிழ்ச்சி. என்ன, இதுவரை பார்த்த இடங்களில் இது போன்ற தோட்டத்தில் எந்த குகையும் இல்லை. இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாப்பு வாழ்வதற்கு மிக உயர்ந்த உகந்த இடமாக அந்த இடம் தோணுச்சு. அந்த குகையில் நுழையிறப்ப தான் தாயின் கருவறையில் நுழைவது போல ஒரு உணர்வு வந்தது. அந்த பயணம் அச்சத்தை விட ஆச்சரியத்தில் நம்மை ஆழ்த்தியது. அந்த மலையில் வந்து வடிஞ்சு வர்ற நீரை வந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சிறு சிறு தொட்டி. இந்த குகையில் ஆங்காங்கே தென்படுற இந்த இடுக்கு முடுக்குகள் இயற்கை தானாக உருவாக்குச்சா, அல்லது வாழ்ந்த ஆதி மனிதன் தன்னோட தேவைகளுக்காக அவனோட கருவிகள் சாமானங்கள் வைக்கிறதுக்காக செதுக்கி உருவாக்குனானான்னு சரியாக தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. தமிழகத்தின் நூற்றுக்கணக்கான குகைகள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உள்ளன. அவற்றில் சில குகைகள் மட்டும்தான் முந்தைய கால மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு சாட்சியாக அவன் விட்டு சென்ற தடயங்கள் கிடைக்கின்றன. அவ்வாறு கிடைக்கப்பட்ட தடயங்கள் ஓவியம் என்பது மிக முக்கியமான காட்சி வழி சாட்சியமாகும். இங்குள்ள குகையில் சில ஓவியர்களின் வெவ்வேறு காலத்தில் வரையப்பட்ட சில ஓவியங்கள் மட்டும் எஞ்சியுள்ளன. ஒருவேளை பல ஓவியங்கள் கால ஓட்டத்தில் மறைந்திருக்கலாம். ஆனாலும் இந்த குகையில் வாழ்ந்த வெட்டை சமூகத்தில் ஒரு சிலரே ஒரு சில காலகட்டங்களில் ஓவியர்களாக இருந்துள்ளனர் என்பதனை அறிய முடிகிறது. இங்குள்ள ஓவியங்கள் யாவும் வெள்ளை வண்ணத்தில் வரையப்பட்டுள்ளன. இங்கு யானை உருவம் ஒன்று பிரதானமாக காட்டப்பட்டுள்ளது. அதன் அருகே வேடன் ஒருவன் கையில் ஆயுதத்துடன் அதை எதிர்கொள்வது போன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை யானை வேட்டை குறித்து வரைந்திருக்கலாம் என பொதுவாக கருதப்படுகிறது. ஆதி மனிதன் வனங்களில் இருக்கும்போது தனக்கு ஆபத்து தரும் விலங்குகளிலிருந்து பெரும்பாலும் விலகியே வாழ்ந்து வந்தான். உயிர் பயத்தின் காரணமாக சில சமயங்களில் இதுபோன்று விலங்குகளோடு வேட்டையாடுவது உண்டு. இங்கு வரையப்பட்டுள்ள யானையின் உருவம் முதலில் கோட்டோவியமாக வரையப்பட்டு பின்னர் உடலின் பகுதிகள் வண்ணத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இதில் யானையின் தும்பிக்கை அலையென சுருண்டு இருப்பதும் அதன் தந்தம் மற்றும் வால் விரைப்பத்தனுடன் மேலோங்கி இருப்பதும் இரு வேறு நிலைகளை காட்டுகிறது. யானையின் பாதங்கள் வட்ட வடிவமாக திரட்சியாக ஒரே மாதிரி வரையப்பட்டுள்ளது. வேலம்னா யானை, தாவளம்னா சந்தை. வேலந்தாவளங்கிற ஊர் பேர்லேயே யானை இங்கே இந்த பகுதியில் வந்து யானையை பிடித்து பயிற்றுவித்து வியாபாரம் செய்வதற்கான ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கொப்பம்ங்கிறது வந்து ஒரு யானையை பிடிப்பதற்காக தோண்டப்படும் குழி. அந்த கொப்பங்கள்
இந்த பகுதி முழுக்க வந்து ஆங்காங்கே தோண்டி அதில் அகப்படும் யானையை வந்து இந்த பகுதிக்கு இந்த மலையோடைய அடிவாரத்தில் இந்த குகையில் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்ற ஒரு திட்டமாகவும் இந்த ஓவியம் பார்க்கப்படுது. இந்த யானை உருவத்திற்கு கீழே தொடர்ச்சியாக ஓவியங்கள் பல வரையப்பட்டுள்ளன. அதில் மரம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. அது மர வழிபாட்டை நினைவுபடுத்தும் விதமாக உள்ளது. அதற்கு முன்னால் மரத்திலான சக்கரங்களுடைய தேர் உள்ளது. அதனை இரண்டு கயிறு கொண்டு 10 மேற்பட்டோர் இழுத்து செல்வது போல் காணப்படுகிறது. இந்த ஓவியங்களில் இருக்கிறதா சொல்லப்படுற தேருக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத தேடி நாங்கள் பக்கத்து ஊரான அபச்சிக்கொண்டபதிக்கு போனோம். அந்த வரம்பில் அப்படியே நீண்டு இருக்குது, எல்லாம் வரமாக இருக்குது. ஒரு காலத்தில் அந்த கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு அப்புறம் மலைக்கும் பேர் பத்திரகாளி, இந்த மலையின் தான் பேருங்கிறது. அதனால் அந்த மலையும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படியோ ஒரு காலத்தில். முதல்ல தேர் ஓட்டிட்டு இருந்தது வெள்ளக்காரன் இருக்கிற காலத்துல, அது அப்படியே போய் ஆத்துக்குள்ள இருக்க தெரியல அந்த குழி. தேர் இழுப்பவர்கள் இடையில் குருவால் போன்ற ஆயுதம் இருப்பதனால் இரும்பு காலத்திற்கு பின்னால் இந்த ஓவியங்கள் வரைந்திருக்க கூடும் என கருதலாம். காலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யானையின் உருவம் காலத்தில் முந்தையதாகவும் தேர் ஓவியங்கள் அதன் பின் வரைந்திருக்க கூடும் என கருதப்படுகிறது. இந்த மாதிரிய கலை பொக்கிஷங்கள் மேல இப்படி வரைகிறது எழுதுறது அப்படிங்கிறது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து இருக்கிறபடி கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து பார்த்து எதாவது தெரிஞ்சுப்பாங்க. இதை காப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு.